ஹலோ, ஹாய் நாடி வியூவர்ஸ். இன்னைக்கு கருத்து வாட்ஸ்அப் செய்யுங்கள ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறது தான் வந்திருக்கோம். ஜோகிகள் இல்ல, ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அரசாங்கத்தால 16,300 ரூபா ஒரு ஆளுக்கு போதும் வாழ்றதுக்கு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நம்மளோட மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நாங்க வந்திருக்கோம். சோ வாங்க போயிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கருத்து வாட்ஸ்அப் செய். அரசாங்கத்தால சொல்லிருக்கிறாங்க ஒரு மனிதனுக்கு ஸ்ரீலங்கால வாழ்றதுக்கு 16,000 போதும்னு சார். அது அது உண்மையா? 16,000 இல்ல, அவங்களோட வீட்டுல யாராவது இருந்தா கொஞ்சம் கொண்டா குடுக்க சொல்லுங்க. அந்த 16,000 எங்களுக்கு, நாங்க 1,000 ரூபா உழைச்சி மாசம் 30,000 உழைச்சாலே 15 ரூபா 10 ரூபா காசுல விடிய கால வீட்டுல இருந்து வெளியே வர்றதுக்கு. இது அரசியல்வாதிக்கு போதும், எங்களுக்கு போதாது. ஏன்டா அரசியல்வாதிக்கு விலை தெரியாதானே? அவங்க ஓடர் பண்ணா சாமான் வீட்டுக்கு வரும், சாப்பிட்டு போவான். சாதாரணமா ஒரு கூலி வேலை செய்யறவனுக்கு 16,000 ரூபா எப்படி போதும்? முடியாது, அதை விட கூட தான் போவோம். ஒரு ஆளுக்கு எப்படியுமே மாசம் ஒரு 25-30 வரையும் போவோம். 16,000 கவர்மெண்ட் அரசாங்கத்துல அரசாங்கம் யாரு யார் சொன்னது? அவன் முட்டாள். அவங்க 16,000 சீவிப்பாங்களா? சொன்னவன் 16,000 சீவிப்பானா? கேளுங்க அவனை. அது காணாது. சாதாரணமா சாதாரண குடும்ப இதாக்களுக்குமே அது காணாது. பெண்ட மகள் எழியலுக்கு அதையும் விட கஷ்டம். வாழ முடியும்டா, கஷ்டம்தான். இனி என்ன செய்ய பொறுத்து போக வேண்டியதுதான். 120,000 உழைச்சாலும் ஒரு மாசத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு கரண்ட் பில் தண்ணி பில் கட்டுறதுக்கு ஏலாது. அதுன்னு தான் நினைக்கிறோம். இப்பெல்லாம் 100,000 மேலே வேணும் மாதம் சமாளிக்கிறேன்னா கூலிக்கு இருக்கோம். அவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு பத்தாது, வருமானம் பத்தாது. இன்னும் கூட தேவை தான். மாதம் ஒரு 50-60 தேவை. அரசாங்கத்தில் இருக்கிற அரசியல்வாதியே கணக்கு வழக்கு தெரியாதாக்கள் போல இருக்கு. அதால அவங்க அப்படி ஒரு இதை பொதுமக்களுக்கு சொல்கிறாங்க, அப்படி வாழ முடியாது. இன்றைக்கு ஏங்கர் சீனியர் விலையெல்லாம் நாளுக்கு நாள் விலை ஏறி கொண்டிருக்கு, அப்படி வாழ முடியாது. இந்த கேரட் வேலை அந்த மாதிரி மரக்கறி வேலைலாம் மேலே கீழே போத்துறா. பிள்ளைகிட்ட போசாக்கே இல்லாமல் போச்சே. மரக்கறி இல்லாமல் வெறும் பருப்பையும் மரக்கறியை தவிர்த்து மற்ற தானியங்கள்ல தான், தானியங்கள் மீன் அப்படி அப்படிதான் சமாளிக்க வேண்டியிருக்கு. முன்னோர் 2-3 கறி சாப்பிட்டவங்க இப்போ ஒரு கறியால அப்படி சமாளிக்கிறோம். பட்டினி ஜீவிக்கணும், வயிற்ற டைட் பண்ணி ஜீவிக்கணும், படிவா சாப்பிட்டு ஜீவிக்கலாம். வீட்டுல ஆக்கள் நம்பர் ஆஃப் பீப்புளை கொண்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்றோம், அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்றோம். அவ்வளவுதான். கஷ்டம் சொல்ல முடியாது, மக்கள் எல்லாருக்கும் கஷ்டம் சொல்ல முடியாது. ஏதோ எல்லாரும் சேர்ந்து போக மட்டும் போய் கொண்டிருக்கிற மொழி யாரும் வழியில சொல்ல முடியாது இல்லையெல்லாம் இருக்கணும். நாங்க சில நேரம் செய்யற தொழிலுக்கு 1 நேரமாவது சாப்பிடுறோம், சில மக்கள் 1 நேரம் சாப்பிடக்கூட வழி இல்லாம இருக்கிறாங்க. அரசியல்வாதிகளுக்கு தெரியாது போல இருக்கு, இல்ல தெரிஞ்சு தெரியாம தெரியற மாதிரி நடிக்கிறாங்களே தெரியாது. மரக்கறி அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஊர்ல கொள்ளை அடிச்சு காசை கொள்ளை அடிச்சு நடத்துறாங்க. அவங்க எல்லாம் அரசாங்கம் இல்லை, கொள்ளையடி. இந்த கேரட் வேலையே போயிட்டு போயிட்டு மேலையும் கீழே வேலையும் கீழே வரும்போது எப்படியா 16,000 நம்ம வாழ முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒருத்தரும் 16,000 நம்மளால வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னதா இங்கே இல்லை. ஸோ 16,500 ரூபா கிட்ட ஒரு ஆளுக்கு போதுமா ஒரு மாதத்துக்கு வாழ அப்படின்றத பத்தி உங்களோட கருத்துன்றது கட்டாயம் கருத்து வாட்டி சம் செய்யும் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. தேங்க்யூ. இன்னொரு எபிசோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் ஜெரமன். பை.